தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி கவுன்சிலிங் போக வேண்டிய மாணவர்களுக்கு இன்னும் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கிற செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இப்போ வந்து MBBSக்கு கவர்மெண்ட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் OC, BC, BCM, MBC அண்ட் DNC இந்த கேட்டகரியில் இருக்கிற யாருக்குமே வந்து கேட்டகரி ஏல வர கவர்மெண்ட் சீட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் சீட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா SC, SA, ST இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதை டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே வெறும் 7 சீட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அது SC, SA, ST இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அது கூட வந்து 1 சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒன்று. அடுத்ததாக MBBS செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா OC, BC, BCM, MBC அண்ட் DNCக்கு டோட்டலாகவே முடிஞ்சாச்சு, 1 சீட்டு கூட கிடையாது. இப்போ இருக்கிறது SC, SA, ST இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இருக்குது MBBSல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 9 சீட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜிலும், அதே போல் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் 9 சீட்டு அதிகபட்சமாக SC கேண்டிடேட்டுக்கு இருக்குது. மற்றபடி அதிகமாக கிடையாது. டோட்டலாக SC கேண்டிடேட்டுக்கு 43, SCAவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 சீட்டும், STக்கு 2 சீட்டும், டோட்டலாக 53 சீட்டு செல்ஃப் ஃபினான்சிங் MBBSக்கு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி 8ஆம் தேதி போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் இது மட்டும்தான் இப்போதைக்கு வேக்கன்சி இருக்குது. அதே போல் BDS கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 38 சீட்டு இருக்குது. தமிழ்நாடு டென்டல் காலேஜ் சென்னையில் ஒரு 8 சீட்டும், ராஜா முத்தையா டென்டல் காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதில் வந்து ஒரு 30 சீட்டும் 38 சீட்டு இருக்குது. இதில் வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் BC, BCM, MBC கொஞ்சம் சீட் இருக்குது. BCயில் ஒரு 10 சீட் இருக்குது. ஸோ 10 சீட்டு மட்டும் தான் BCயில் இருக்குது. அதே போல் BCMயில் பார்த்திங்கன்னா 4 சீட்டு இருக்குது. MBCயில் 9 சீட்டு. ஸோ இது மட்டும்தான் வந்து இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா. சரி, அடுத்ததாக BDSல பார்ப்போம். BDS செல்ஃப் ஃபினான்சிங் இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 883 சீட் அப்படியே இருக்குது. நேற்று வரைக்கும் 900 சில்லற சீட்டு இருந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 883 சீட்டுக்கு வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ MBBS வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் BDSல செல்ஃப் ஃபினான்சிங் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சீட் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால மேபி கட் ஆஃப் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்படி ஃபில் பண்ணும்போது கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் போவாங்க 8ஆம் தேதி. அவங்க வந்து செல்ஃப் ஃபினான்சிங் BDS வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுன வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.